மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவலையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருடங்கள் கழித்து வந்த ஊரக வளர்ச்சித்துறையில் அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஊரக வளர்ச்சித்துறையில் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 55 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 8வது பாஸ், அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,900 59,300 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் இதாக ஸ்டார்டிங் சேலரியும் உங்களுக்கு வழங்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். அப்படி விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 ஜனவரி 2023க்குள்ளே நீங்கள் தபால் மூலிமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதியும் விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 6 விதமான பணியிடங்கள், என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஸர் இன் ஹெல்த் எஜுகேஷன், இதுக்கு பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம், இல்லை எம்டி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம், டிப்ளமோ ஹெல்த் எஜுகேஷன் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம், இல்லை பிஹெச்டி பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷனில் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லெக்சரர் இன் பிஹேவியரல் சயின்ஸ், இதுக்கும் நீங்கள் பிஹெச்டி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இல்லை எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ரிலவன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இதுக்கு நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும், கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரி. அட்டண்டர், 8வது பாஸ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி டொமஸ்டிக் ஸ்டாஃப், இவங்களுக்கு 8வது பாஸ் பண்ணிக்கணும், கூடவே சைக்கிள் ஓட்ட தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு, ப்ரொஃபஸர் இன் ஹெல்த் எஜுகேஷன், லெக்சரர் இன் பிஹேவியல் சயின்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இது மூணுக்குமே நீங்கள் மேக்ஸிமம் 55 வயது வரை இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அட்டண்டர், டொமஸ்டிக் ஸ்டாஃப், இதுக்கு மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம், ப்ரொஃபஸர் இன் ஹெல்த் எஜுகேஷன் 59,300 முதல் 187,700, லெக்சரர் இன் பிஹேவியரல் சயின்ஸ், இதுக்கு 56,100 177,500 அறிவிச்சிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், 56,100 முதல் 177,500, கிளர்க்கம் டைப்பிஸ்ட் 19,500 முதல் 62,000, அட்டண்டர் மற்றும் டொமஸ்டிக் ஸ்டாஃப், இது இரண்டுக்குமே 15,700 முதல் 50,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, நேரடி பணி நியமனம் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸோட டாக்குமெண்ட்டை கம்பல்சரி வெரிஃபை பண்ணுவாங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்ப்ரவரி கிடையாது. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் நம்ம வெப்சைட் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிங்க. கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுத்துருப்போம், ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. A to Z எல்லாத்தையும் கிளியராக படிச்சுட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னா, இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்க கொடுக்கல. ஸோ நீங்கள் உங்களை பயோடேட்டா வித் ஃபோட்டோகிராஃப் இருக்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது கூட நீங்கள் வைக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் தபால் மூலிமா தான் விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி டைரக்டர், தி காந்திகிராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் ஹெல்த் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரஸ்ட், சௌந்தரம் நகர், அம்பத்துறை RS, காந்திகிராம்,
போஸ்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் 624-3302 அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி 2023 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கம்பல்சரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம்தான். அப்போ திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இந்த அரசு நிரந்தர வேலைவாய்ப்புக்கு மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகே மக்களே, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறொரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.